இந்த விநாயக சதுர்த்திக்காக ஒரு அழகான பாடலை நமக்காக பாடி அனுப்பியிருக்கிறார் திருசூரில் வசிக்கும் திருமதி சாந்தா சுப்பிரமணியன் அவர்கள். இந்த பாடலை இயற்றியவர் சத்குரு ஸ்ரீ ராம்தாஸ் அவர்கள். இது ஒரு அழகான மராட்டி பஜன். இவர் நமது ஆதரவாளர், நமக்காக அனுப்பியிருக்கும் முதல் பாடல் இது. அதுவும் விநாயக சதுர்த்திக்காக அனுப்பியதால் அவரது ஆதரவு கண்டிப்பாக நமக்கு மேலும் தொடரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. அவர் தனது பொழுதை வீணே கழிக்காமல் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமும் நாராயணியம், அஷ்டபதி, பஜன்ஸ், கர்நாடக சங்கீதம் ஆகியவற்றை கற்றுக் கொடுப்பதன் மூலம் தனது நேரத்தை மிகவும் பயனுள்ள வகையில் செலவழிக்கிறார். அவர் தனது நேரத்தை ஒதுக்கி நமக்காக இந்த பாடலை அனுப்பியதற்கு மிகவும் நன்றி. அவரது பணி மீண்டும் தொடர எங்களது வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்களும் அந்த பஜன் கேட்டு இன்புறும்படி உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். கணேசாய நமஹ. தாண்டவ நிருத்ய கரி, தாண்டவ நிருத்ய கரி கஜானன, தாண்டவ நிருத்ய கரி கஜானன, தாண்டவ நிருத்ய கரி கஜானன, தாண்டவ கரி கஜானன, தாண்டவ நிருத்ய கரி, தாண்டவ நிருத்ய கரி, திமிகிட திமிகிட பாஜே மிருதங்க, திமிகிட திமிகிட கோடிஹரண விமலத சரண, விக்னேஸ்வர மாம் பாலய தேவா, விக்னேஸ்வர மாம் பாலய தேவா, நாமீரங்களே தாச சதோதித விக்ன கோ
கோடிகரண விமலத சரண விக்ன கோடிகரண விமலத சரண விக்னேஸ்வர மாம் பாலய தேவா விக்னேஸ்வர மாம் பாலய தேவா தாண்டவந்து கஜானன தாண்டவ நிருத்யகரி கஜானன தாண்டவநிருத்யகரி நிருத்யகரி நிருத்யகரி திருமதி சாந்தா அவர்கள் பாடிய இந்த அழகான பாடலை தொடர்ந்து நம்ம விநாயகரை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அவர் ஞான சம்பந்தருக்கு எப்படி அருள் புரிந்தார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஞான சம்பந்தர் வந்து முருகனுடைய ஒரு அவதாரம், அதனால் நம்ம முருகனையும் பிள்ளையாரையும் பற்றின சம்பந்தத்தை இப்போ பார்க்கலாம். ஒரு தடவை சம்பந்தர் என்ன பண்ணாராம், தேரழந்தூர் அப்படிங்கிற ஊருக்கு போனாராம். அதாவது கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த ஊர். அங்கே போனபோது ரெண்டு கோபுரங்கள் தெரிஞ்சுதான், ஒன்று ஈஸ்வரன் கோவில் இன்னொன்று பெருமாள் கோவில். இவர் வந்து சிவபக்தரானதால் முதல்ல சிவன் கோவிலுக்கு தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டதால் அதை எங்கே எது சிவாலயம் தெரியாமல் குழம்பினாராம். அப்போது அங்கேருந்து ஒரு பிள்ளையார் தான் அவருக்கு அந்த கோவில் அடையாளம் காட்டினாராம். அதனால் அவருக்கு பேர் வழிகாட்டி விநாயகர் அப்படின்னு ஒரு பேர் ஏற்பட்டு தான். ரொம்ப சந்தோஷத்தோடு சிவாலயத்துக்கு சென்று பதிகம் பாடின சம்பந்தர் என்ன பண்ணாரா, சுவாமிகிட்ட எனக்கு வழி காட்டுனது பிள்ளையார் தான் அப்படின்னு உலகத்துக்கு எல்லாரும் நினைவு வச்சு கொள்ளும்படியாக அவருக்கு இன்றைக்கி என்னோட பேரையே சூட்டணும், அதோட ஆருத்ரா தரிசனமும் அந்த சன்னியில் தான் அந்த சன்னதியில் தான் மண்டகப்படி நீங்கள் நடத்திக்கணும் அப்படின்னு வரம் கேட்டு வாங்கிட்டாராம். அதனால தான் அங்கே அந்த பிள்ளையாருக்கு ஆளுடைய பிள்ளையார் அப்படின்னு பேரான். ஏன்னா ஆளுடைய பிள்ளைங்கிறது ஞானசம்பந்தரோட ஒரு பேர் இல்லையா. அந்த ஊர் சிவன் கோயிலில் இன்னி வரைக்கும் நடராஜாவுக்கு திருவாதிரையின் போது அந்த பிள்ளையார் சன்னதியில் தான் ஆருத்ரா தரிசன வைபவம் வந்து நடத்தப்படுகிறதாம். அப்புறம் இன்னொரு தடவை என்னென்னா, அப்பரும் சம்பந்தரும் சேர்ந்து திருவீழி மிடலை அப்படிங்கிற மகாக்ஷேத்திரத்துக்கு போனார்களாம். அங்கே போனதில் அந்த ஊரார்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக, ஆனால் அந்த ஊரில் ரொம்ப பஞ்சம் தலை விரித்து ஆடித்தான். அதனால் அந்த ஜனங்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டார்களாம். அதை பார்த்த இவர்களும் ரொம்ப வருத்தப்பட்டார்கள். ஜனங்களோட கஷ்டத்தை எப்படி போக்கலாம் அப்படின்னு அப்பரும் சம்பந்தரும் யோசித்தார்களாம். திடீர்னு பயிர்களை வந்து விளைவிக்கிறதுங்கிறது இம்பாசிபிள் இல்லையா. அதனால் அவர்கள் நினைச்சார்கள், நிறைய பணம் இருந்ததுன்னா அந்த பணத்தை கொடுத்தா அந்த ஜனங்கள் பக்கத்து ஊர்களிலிருந்து தானியங்களை வாங்கி சாப்பிட்டு தங்களோட பஞ்சத்தையும் பசியும் தீர்த்துப்பார்களே அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட போய் என்ன பண்ணாங்களாம், பொன் கேட்டு அவர்கள் வந்து பிரார்த்தித்தார்களாம். அதான் பொன்னாசையே துறந்து அவர்கள் ரெண்டு பேரும் உலகத்திற்காக அந்த மாதிரி கேட்டுக்கொண்டார்களாம். சுவாமி என்ன பண்ணாரா, ரெண்டு பலிபீடங்களில் அவர்களுக்கு பொண்ணை எடுத்து வைத்தாரா, அதான் படிக்காசு அப்படிங்கிற நாணய அந்த ரூபத்தில் அதை வந்து அந்த இதை பொன் நாணயத்தை வைத்தாராம். இந்த மாதிரி பொன் நாணயத்தை வச்ச போது அதுக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸராக பிள்ளையாரியை போட்டு அவர்களுக்கு விநியோகிக்க பண்ணாராம் சிவன். அதான் அப்பாவோட சொத்தை மூத்த பிள்ளையும் அருள் மனசோடு அவர்களுக்கு கொடுத்தாராம். ரெண்டு பீடங்களில் மேலண்டையில் படிக்காசு வைத்ததற்கு பக்கத்துலேயே படிக்காசு பிள்ளையார் அப்படின்னு இதுக்கெல்லாம் சாட்சியாக அவருடைய சிலை இன்னும் அங்கே இருக்குது. இன்னொரு சம்பவம் வந்து லால்குடிக்கு கிட்டே அன்பில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, தேவாரத்தில் அது அன்பில் ஆலந்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. உதர அப்புறம் சம்பந்தரும் அந்த வந்து க்ஷேத்திரத்துக்கு கிளம்பின போது வழியில் கொள்ளிடம் குறுக்கிட்டது, ஒரே வெள்ளம், வெள்ளக்காடாக இருந்தது. அவர்களால் பரிசல்லையும் போக முடியல, படகுலையும் போக முடியல. ஐயோ இந்த மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அக்கறையில் நின்று சிவன்கிட்ட புலம்பினார்களாம். அந்த புலம்பில் அந்த ஆற்றங்கரையில் உட்காந்துருந்த பிள்ளையார் கேட்டாராம், வெள்ளச்சத்தத்தோடு யாரோ பிரலாபிக்கிற குரல் கேட்குறாப்புல இருக்கே அப்படின்னு காதை அந்த பக்கம் கொஞ்சம் சாய்ச்சி உன்னிப்பாக கேட்டாராம். நான் செவி சாய்க்கிறது அப்படிங்கிறத நிஜமாகவே பண்ணினாராம். அதாவது அப்பா காதில் இந்த விஷயம் போய் சிவன் காதில் இவர்களுடைய புலம்பல் விழுத்து முன்னாலேயே பிள்ளையார் அதை கேட்டு உடனே என்ன பண்ணாரா, அதை அப்பாவுக்கு கிடுகிடுன்னு அதை ரிலே பண்ணி அதுக்காக வந்து இவங்களுக்காக கொஞ்சம் வந்து சிபாரசும் பண்ணி உடனே அந்த அப்பா என்ன பண்ணாரா, அந்த வெள்ளத்தெல்லாம் வடியும்படி பண்ணி அவர்களை கோவிலுக்கு வரவழைச்சு கொண்டாராம். ஸோ அன்பில் ஆலந்துறையில் இன்றைக்கும் செவிசாய்த்த விநாயகர் அப்படின்னே அந்த பிள்ளையார் விக்கிரக ரூபத்தில் அழகாக காதை வந்து சாய்ச்சிண்டு இருக்காராம். இந்த மாதிரி தேவாரத்தில் நிறையா பிள்ளையாருடைய அருள் புரிந்த சம்பவங்கள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம வரும் எபிசோடுகளில் பார்க்கலாம். இப்படி பக்தர்களுடைய குறைகளெல்லாம் கேட்டு நிவர்த்தி பண்ணுவதற்காகவே அவர் தனது பெரிய காதை ஆட்டிக்கொண்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நாமும் விநாயக சதுர்த்தி அன்று நாம் மனசார அவரை பூஜித்து பக்தியுடன் வணங்குவோம். அவர் நமக்கு எல்லா நலன்களையும் கண்டிப்பாக வழங்குவார், இதில் ஐயமே இல்லை. வக்ரதுண்டாய நமஹா, கணேஷாய நமஹா.